இந்த மாதிரி மாடல் கணக்கு கேட்டால் எப்படி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ரெண்டு எக்ஸ், இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர், இது ரெண்டுத்தையும் பெருக்கி இங்கே எழுதிக்கோங்க. இப்போ எவ்வளோ வருது? 2x³. அதுக்கடுத்து பாருங்கள், இது 2, இதையும் இதையும் பெருக்கிக்கோங்க. 7, 3 பெருக்கி இந்த சைடு எழுதிக்கோங்க. 21, 3 × 7 = 21. அப்போ இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1, 2. அப்போ இங்கே 2 டேஸ், இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் மைனஸாக இருக்கட்டும் அது பின்னாடி போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், அடுத்த ஸ்டெப் தான் முக்கியமானது. இங்கே அடுத்த ஸ்டெப் இதை கண்டுபிடிக்கிறது. இங்கே என்ன நம்பர் வரும் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அடுத்து பார்க்கலாம். இங்கே இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்கோங்க. 2x + 3. அதுக்கடுத்து இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு 2 மட்டும் எழுதிக்கோங்க. 2x + 4x. இப்போ குறுக்கு பெருக்கல், இதையும் இதையும் பெருக்கிக்கோங்க, இதையும் இதையும் பெருக்கிக்கோங்க. அப்படி பெருக்கினா என்ன வரும்? 8x². அதுக்கடுத்து பாருங்கள், 3x² பெருக்கிக்கோங்க. கூட்டல், முக்கியமாக கூட்டல் போட்டுக்கணும் சென்டரில். இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது? 11x². இந்த 11x² வந்து இந்த இடத்துல வரும். என்ன 11x² ப்ளஸ்ஸு, அது இங்கே போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த நம்பர் அதே சேம் மெத்தடு தான். இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3. அதுக்கடுத்து இது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துட்டோமா, இந்த நம்பர் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து இங்கே சால்வ் பண்ணிட்டோமா, அதுக்கடுத்து இந்த 2 எடுத்துக்கணும். 4x + 7 அதை எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. இப்போ இது அதே மாதிரி குறுக்கு பெருக்கல். 14x, 12x. இது ரெண்டுத்தையும் இப்போ கூட்டினா எவ்வளோ வருது? 20, 26x. 26x இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே என்ன எக்ஸு? ப்ளஸ்ஸு, ப்ளஸ் 26x. அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் தான் வரும். ஏன்னா இங்கேயும் ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ், இங்கே ப்ளஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.